ஹலோ ஷைனிங் ஸ்டார்ஸ், வெல்கம் டு தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ பைபிள் குயிஸ் டைம். இன்னைக்கு நீங்க வாசிக்க வேண்டிய பைபிள் போர்ஷன் 2 ராஜாக்கள் 2 அதிகாரம். பாருங்க, எலியாவுக்கு அசிஸ்டண்டாக எலிசா இருக்கிறார். எலியா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பெரிய தீர்க்கதரிசி இல்லையா, வானத்திலேருந்து அக்கினி இறக்குனவர். அந்த தீர்க்கதரிசிக்கு அசிஸ்டண்ட்டாக அவருடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி. ஸோ இவங்க எலியாவை நன்றாக கவனித்து அவரை போலவே வாழ்ந்து வருகிறார் இந்த எலிசா. ஒரு காலம் வருகிறது, எலியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், இன்றைக்கு உயிரோடு பரலோகத்துக்கு எலியா போக போகிறார். ஒரு பயங்கர சர்ப்ரைஸில் நம்மளாம் உயிரோடு பரலோகத்துக்கு போகிறது பெரிய பாக்கியம் இல்லையா. 2 வருகிலே அவருக்கு காத்திருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், 1 நிமிஷத்தில் மறுரூபமாக்கி கொண்டு செல்வார் என்று வேதம் சொல்கிறது. அந்த எலி அப்படி போக போகிறதுனால எலிசாட்ட சொல்லுவார், என்னை ஆண்டவர் கில்காலிலிருந்து பெத்தேலுக்கு போக சொல்கிறார், நான் போகிறேன், நீங்கள் இருந்துக்க அப்படிம்பார். இல்லை இல்லை ஐயா, நீங்கள் போகிற எங்கள் இடத்துக்கும் நான் வருவேன், நீங்கள் என்னை விட்டு போ அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே இவங்க 2 பேரும் சேர்ந்து பெத்தேலுக்கு போவாங்க. பெத்தேலுக்கு போகும்போது அங்குள்ள தீர்க்கதரிசிகள்லாம் எலிசாவை பார்த்து சொல்லுவாங்க, இன்னைக்கு கர்த்தர் எலியாவை பரலோகத்துக்கு எடுத்து செல்வார், உனக்கு தெரியுமா, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் யாரும் என்கிட்ட வேறு எதுவும் சொல்ல வேண்டாம், நான் அவர் பின்னால் போக போகிறேன்னு சொன்னார். எலியா சொல்லுவார், எலிசா ஆண்டவர் என்னை எரிகோவுக்கு போக சொல்கிறார் பெத்தேலிருந்து அப்படி சொல்லுவார், நீங்கள் இருந்துக்க அப்படிம்பார். இல்லை இல்லை, நானும் உங்கள் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லி எரிகோவுக்கு போவாங்க. அங்குள்ள தீர்க்கதரிசிலும் சொல்லுவாங்க, இன்னைக்கு எலியாவை ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற உனக்கு தெரியுமா. எலிசா சொல்லுவார், அது எனக்கு தெரியும், நீங்கள் அதை பற்றி எதுவுமே என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம்னு சொல்லிடுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா எரிகோயிலிருந்து யோர்தானுக்கு போக சொல்கிறாங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி எலியா சொல்வார். அப்போ எலிசா சொல்வார், நான் உங்கள் கூடவே வருவேன், நீ நான் உங்கள் கூடவே தான் இருப்பேன்னு சொல்வார். உடனே 2 பேரும் சேர்ந்து பிரயாணம் பண்ணுறாங்க. யோர்தான் நதி வருகிறது, அங்கேயும் தீர்க்கதரிசிகள் 50 பேர் இருந்து சொல்கிறாங்க, இன்றைக்கு அவருடைய எஜமானனாகிய எலியாவை ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறார் தெரியுமா, அதெல்லாம் தெரியும், நீங்கள் ஒன்றும் அமைதியாக இருங்கன்னு சொல்லிடுவார். அப்போது யோர்தான்ங்கிறது ஒரு நதி, அந்த நதியை தாண்டி போகணும், அந்த நதியை தாண்டணும்னா நதி ஒன்று நீந்தி போகணும், அல்லது படகுல போகணும் இல்லையா. எலி அனேசுவர் திரும்ப அவருடைய சால்வை எடுத்து, சால்வைன்னா துண்டு இருக்குல்ல, அதை எடுத்து முறுக்கி ஓங்கி தண்ணியில் அடிப்பார், டமார்னு அடிப்பார். அடித்த உடனே அந்த 6 தண்ணி வந்துட்டுருக்கிறது அப்படி 2 இடது பக்கம் வலது பக்கம் பிரிஞ்சிருக்கும். ஸோ அது நடுவில் இவங்க ரஃப் ரைட் போட்டு நடந்து போயிடுவாங்க, ஆச்சரியம். அப்போ தீர்க்கதரிசிலாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் எலியா கேட்பார், எலிசாவே உனக்கு என்ன வேணும் கேளு அப்படிம்பார். அப்போ எலிசா சொல்லுவார், ஐயா உங்கள்கிட்ட இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாக 2 மடங்கு வேணும்னு கேட்பாங்க. உடனே இது இப்போ ரொம்ப அரிதான ஒன்றை கேட்டுட்டா, நான் பரலோகத்துக்கு போகும்போது என்னை பார்த்தீன்னா நீ என்ன செஞ்சுக்கலாம், அதை பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஒரு அக்னிமயமான ரதம், ரதம்னா பார்த்துருக்கீங்களா சேரட், அது ஃபுல்லாக ஃபயராக இருக்கும். அப்புறம் ஒரு அக்னிமயமான குதிரைகள், அப்படின்னு என்னது ஹார்ஸ் ஆஃப் ஃபயர், அது அப்படி வந்து 2 பேரும் அப்படி 2 பிரிச்சுட்டு போயிடும். ஸோ எலியா இங்கே, எலிசா இங்கே. அப்புறம் ஒரு சுழல் காற்று அடிக்கும் பாருங்கள், டொரோண்டோலாம் பார்த்துருக்கீங்களா, ஒரு நாள் அதுபோல் இருக்கும்னு நினைக்கிறேன். சுழல் காற்று வந்து அப்படி எலியாவை அப்படியே மேலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போ அங்கேருந்து இவர் கத்துவார் எலிசா இருந்து, ஓ இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாக இருந்தவரே அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது எலியாவ இடத்துலேருந்து ஒரு சால்வை அற்பட்டிருந்த துண்டு அப்படி கலந்து வரும், போய் அதை பிடிச்சிக்கிறார். பிடிச்ச உடனே எலியா மேலே போயிட்டார், இப்போ எலிசா இருக்கிறார். எலிசா திரும்பி வந்து அந்த யோர்தானை ஓங்கி அட்டிப்பார், யோர்தான் அப்படி 2 பிளந்துடும். அப்போ தான் அங்கே பார்த்துட்டு இருந்த தீர்க்கதரிசிகளாம் பார்ப்பாங்க, டேய் எலியாவின் அபிஷேகம் எலிசா மீது இறங்கி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். பார்த்தீங்கன்னா எலிசா பவர்ஃபுல் ப்ராஃபிட்டாக இருக்க ஆரம்பித்தார். அவரை எல்லா தீர்க்கதரிசிகளும் ஏற்றுக்கொண்டாங்க, அவரை எலியாவுக்கு அப்புறம் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அவங்க குடியிருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நீர் ஒற்று ரொம்ப கசப்பாக இருக்கும், சில தண்ணியெலாம் நீங்கள் குடிச்சு பார்த்துருக்கீங்களா, உப்பு கச்சிருக்கும்ல, அது போல் இருந்தது. அப்போ அவங்கலாம் வந்து சொல்லுவாங்க, எலிசா ஐயா இப்படி நாங்கள் குடியிருக்கிற இடத்துல தண்ணியெல்லாம் மோசமாக இருக்குது, அதுலேருந்து எது விளைச்சலும் இல்லை, குடிக்கவும் முடியல, ஆடு மாடுகளுக்கும் தண்ணி இல்லை அப்படின்னாங்க. அப்போ சொல்லுவார், ஒரு புது பாத்திரம் கொண்டு வாங்க, அந்த புது பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லுவார். அப்படி கொண்டு வருவாங்க, கொண்டு வந்தோடனே அது அந்த நீர் ஒற்று மேலே ஊற்றுவார் பாருங்கள்,
இதுலேருந்து இனிமேல் கசப்பான தண்ணீரோ சாபமோ சாவை வரக்கூடாதுன்னு சொல்வார். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி செழிப்பாக மாறிடும். ஸோ எலியாவிடத்திலிருந்து கேட்ட அந்த வரம் ரெட்டிப்பாக எலிசா மேலே இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலிசா வந்து பெத்தேலுக்கு போகிறக்காண்டி போவார். அப்போது நிறைய சின்ன பிள்ளைங்க சில நேரம் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்களே, எலிசாவுக்கு வேறு வழுக்கத்தலை, ஓ வழுக்கத்தலை போகிறான் வழுக்கத்தலை போகிறான்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. அப்போ எலிசாவுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தோன்னு அந்த பிள்ளைகளை சமைச்சிட்டாங்க. காட்டுக்குள்ளேருந்து ரெண்டு கரடி வந்து அந்த பிள்ளைகளை பீறி போட்டது என்று இந்த நாளில் வேதவசனத்தில் நாம் வாசித்து தெரிந்து கொள்கிறோம். சரி, இந்த நாளில் நம்ம புரிஞ்சு கொள்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது எலியாவை எலிசா தொடர்ந்து பின்பற்றினார். இரண்டாவது எலியாவிடத்தில் இருந்து வரம் ரெட்டிப்பாக எனக்கு வேண்டும் என்று உன்னதமான பரலோக ராஜ்யத்துக்குரியதை எலிசா தேடினார், அதனால் கிடைத்தது. மூன்றாவது, நாம் யாரையும் கிண்டல் கேலி பண்ணக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சாபமானதை கூட ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக தேவன் நமக்கு ஆவியின் வரங்களை தருகிறார். சின்ன வயதிலிருந்தே நீங்களும் இயேசுவே என்னுடைய ஆவியின் வரங்களால் அபிஷேகம் பண்ணுங்க, நிறைத்திருங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் உங்களையும் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். ஒரு ஒரு ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, எலிசாவுக்கு கிடைத்த அந்த இரட்டிப்பான ஆவிக்குரிய வரத்தினால் எலிசா பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்தது போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் வரங்களையும் தந்து எங்களை நடத்துவீராக. இந்த தேசத்திலே கர்த்தரே தேவன் என்று முழங்கத்தக்க ஒரு பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. நாங்கள் யாரையும் கிண்டல் கேலி செய்யாதபடிக்கு ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் நம்முடைய விசேஷ த பிளெஸ்ஸிங்ஸ் இறங்கி வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இன்னைக்கு நீங்க படிக்க வேண்டிய மனப்பாட வசனம் 2 ராஜாக்கள் 2:11. அவர்கள் பேசிக்கொண்டே நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். 2 ராஜாக்கள் 2:11. இன்னைக்குள்ள பைபிள் குயிஸ், எலிசா எலியாவிடம் கேட்ட விண்ணப்பம் என்ன? இதுக்கான ஆன்சரை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க குட்டீஸ். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8248674926.